மக்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் முதல் பதிவில் அந்த மாடுகளுக்கு என்னென்ன நோய் வருது அதை எப்படி முறையாக கணக்க அதை கட்டுப்படுத்துக்கணும் விதி எப்படி செய்யணுங்கிறத நான் சொன்னேன் அடுத்த இந்த பதிவில் கன்று வளர்ப்பு எப்படி அந்த முறையை நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்தி வேணும் கன்று வளர்க்குறதுக்கு ஆரம்பத்தில் கன்றுகளுக்கு இப்போதான் பாலே உடுறதில்லை மாடு கண்ணுட்டி அவங்க வந்தாலும் பாலே உறதில்லைப்பா ஒரு பத்து நாள் விட்டுட்டு உடனே கன்று தூக்கி தூர கட்டி போயிடுவான் ஏன் அந்த கண்ணுட்டி பால் அவன் மாடுக்கு மிச்சமாகும் அதை பணம் சேர்த்து விடுவான் கன்று வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஆ மூன்று மாதம் ஆறு மாதமாவது பால் விடணும் ஒட்டை உருவிட்டு காம்பு ஒட்டை பூரா உருவிட்டு வருதா அது போய் டிங்கு டிங்குன்னு வந்து அந்த மடியை நாலு இடி இடிச்சு விட்டேன் அது நாளே இடி இடிச்சு விட்டு கன்று வீட்டை தூரம் வந்துவிடுத்து ஏன் வருது அங்கே பால் இருந்தால் தானே அந்த கன்று எப்படியா வளரும் அது எப்படி வளரும் அந்த கன்று வெட்டி அதனால் என்ன பண்ணணும்னா கன்றுக்கு வந்து ஒரு காம்புலேயே வந்து பால் வந்து ஒரு ஒரு காம்பு ஃபுல்லாக விடுறதுல யாரும் இப்போ எதோ ஒரு கொஞ்சம் போது ஒரு கால் லிட்ரு ஒரு அரை லிட்டருக்கு தேனம் குடித்தா கூட போதும் காலையில் மாலையில் ஒரு ஒரு கால் லிட்டரு அரை லிட்டரு குடித்தா கூட போதும் அப்படி குடிச்ச மாட்டுக்கும் கன்று தினசரி உளுத்தம் குரனை கடலை புண்ணாக்கு ஊற வச்சுட்றோம் ஊற வச்சு தினசரி ஒரு இதில் சின்ன கன்றுட்டிக்குலாம் தவிடு வைக்கக்கூடாது அப்படியே வந்து இந்த புண்ணாக்கு இந்த குரன் இதெல்லாம் வந்து அப்படியே ஊற வச்சு ஒரு சின்ன டப் இதில் ஜாடியில் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிட்டு வச்சுட்டா குடிச்சிக்கும் அந்த தண்ணி குடித்தாவே அது பால் குடித்த மாதிரி இன்னொன்று முக்கியமாக கலந்துக்கலாம் என்ன தெரியுமா கேழ்வரகு மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கலக்கணும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு நூறு கிராம் நூறு ஒரு நா கண்வட்டிக்கு ஒரு நூறு கிராம் போதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும் நூறு நூற்றம்பது இரநூறு இப்படி வந்து அந்த மா கேழ்வரகு மாவு உளுத்த நொய் கடலை புண்ணாக்கு ஊற ஓர வச்சு அப்படியே விட்டுட்டு அது குடிச்சிக்கு அது விடும் நக்கி திண்ணிவிடும் அது அதையெல்லாம் தின்னுவிடும் இன்னொன்று பண்ணலாம் இப்போ முச்சோளம் மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் முச்சோளம் மாட அதை விட கொஞ்சம் வளர்ச்சி அதுவும் கொஞ்சம் அது வந்து ஒரு நூறு கிராம் முச்சோளம் மாவு அதையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் சீ நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த கண்ணுக்கு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ரெண்டு வேளை வைக்கணும் வச்சுக்கிட்டு வந்தால் கன்று வந்து நல்லா திடமாக திடகாத்திரமாகவும் நல்ல ஊக்கும் நல்ல இதாக ஊட்டச்சத்து மாடும் நல்லா வளரும் அப்படி கொடுத்துக்கிட்டே வந்தீங்களா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு ஒரு மூணு மாதம் ஆச்சா ஒரு கைப்பிடி தவிடு ஒரு அப்புறம் வந்து ஒரு அரைப்பிடி தவிடு ஒரு பிடி தவிடு இப்படி இப்படி அப்புறம் காலையில் ரெண்டு பிடி தவிடு அந்தியில் ரெண்டு பிடி தவிடு இதெல்லாம் கலந்து அப்படியே வச்சாக்கா அதை வந்து அது தண்ணி அதை வந்து ஜீரணம் ஆகிக்கும் அப்படியே இதாகிக்கும் ஆரம்ப கண்ணுட்டியில் இந்த தவிடு போடக்கூடாது ஓடாதவே இதை கொடுத்துட்டு வந்தாக்கா அதை வந்து ஜ அந்த அது எடுத்து தீனி தின்னு அதை ஜெரிமானம் ஆகக்கூட அதெல்லாம் கலந்துக்க இப்படி போட்டுக்கிட்டு வந்தாக்கா கன்று நல்லா சீக்கிரம் மழை மழும் வளர்ந்து எல்லாம் ரெண்டு வருஷத்தில் வந்துடும் எந்த க இதாக இருந்தாலும் சரி ரெண்டு வருஷத்தில் வந்துடும் நல்ல ஊட்டச்சத்து கொடுத்தீங்கனாக்கோ ஒன்றரை வருஷத்துல கூட வந்துடும் கொஞ்சம் இதாக இருந்தால் கண்வீட்டி கண்வீட்டி வளர்ப்பு அதனுடைய இதை இப்போ வளர்கிற முறையை பற்றி தான் எந்த எவ்வளோ திடமாக வருது அப்படி அந்த மாதிரி வளர்த்திங்கனாக்கா கண்டு சீக்கிரம் வளர்ந்து பருவத்துக்கு வந்துடும் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் தவறாக கன்று வளர்க்க ஆசைப்பட்றவங்களெல்லாம் கன்று வளர்த்து சீக்கிரம் ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த முறையை பின்பற்றி கன்றை வாங்கி வளர்த்து நீங்கள் பால் பீசினாலும் சரி இல்லை அடுத்த உடனே விற்றுட்டாலும் சரி அது நல்ல வள இது அது ஒரு லாபகரமான ஒரு இது கன்று வாங்கி வளர்த்து விற்கிறது தான் லாபகரமான தொழில் பால் சே அதை வந்து செணப்படுத்தி கன்று போட்டு பாலை பேசி குத்துனாலாம் இப்போ இருக்கிற இதில் எந்த லாபமும் இல்லை ரெண்டு வருஷத்தில் கன்றுட்டி வளர்த்தா ஒரு ஒரு பத்தாயிரத்து ரெண்டு கன்று ரெண்டு கன்றுவிட்டி அல்லது இருபதாயிரத்துக்கு ரெண்டு கன்று வாங்கினாலும் அது இரண்டு வருஷத்தில் அது ஒரு கன்று வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு வைக்கும் ஒரு கன்று விட்டி விற்றுலாம் வருவோம் அந்த அந்த சமயத்தில் வந்து விற்கும் விற்றுக்க ரெண்டு கன்னுட்டி விற்றா அறுபதாயிரம் ஆச்சு ரெண்டே வருஷத்தில் பாலபீசி என்ன நீ லாபம் கண்டுக்கிட போகிறீங்க ஒன்றும் இல்லை இந்த கன்று வளர்ப்பை பின்பற்றி எல்லோரும் இதை செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொண்டு